Hi friends, welcome to Biology Simplified Tamil. Na unga Sendil Nadan. Ippo namma mechanism of muscle contraction paakalam. Electrical and biochemical events tha idhula nadakka povudhu. It is worked out by Albert St. Georgi and others. Avaroda seitha group of scientists indha work pannanga. Avangala lead pannadhu Albert St. Georgi abdingra scientist. Okay. First namma vandu eppadi andha structure irukku abdin paakalam. Indha red color line vandu sarcolemma. Sarcolemma abdingradhu cell membrane of muscle fiber. Muscle cells la irukkakoodiya cell membrane sarcolemma abdin solvom. Indha sarcolemma ottikitta axon end bulb irukku. Adhaavadhu nerves neurons oda end axon end bulb indha sarcolemma pakkathula irukku. இந்த சார்கோலெமாவில் இசட் லைன் ஒன்று இருக்குது. இந்த சார்கோலெமாவோட எக்ஸ்டென்ஷனாக டி டியூபியூல்ஸ் இருக்குது. சார்கோலெமாவை அட்டாச் பண்ணிகிட்ருக்கிறது ஆக்டின், தின் மெம்பரேன், தின் ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்வோம். திக் ஃபிலமெண்ட் வந்து மயோசின், மயோசினில் ஹெட் இருக்குது. இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் இந்த டாட் டாட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, ப்ளூ கலரில் ட்ரோபோனின், ட்ரோபோமைசின்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுல அவுட்டர் சைடில் பாசிட்டிவாகவும் இன்னர் சைடில் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜும் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல, பட் இது ரொம்பவே முக்கியம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவுட்டர் சைடில் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ், இன்னர் சைடில் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. இப்படி இருந்தால் அது ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் மசில் இருக்குது. ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் இஸ் பிளாக்டு பை ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின். இங்கே ட்ரோபோனின், ட்ரோபோமைசின்ஸ் வந்து ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆக்டிவ் சைட்ஸ் ஃப்ரீயாக இல்லை, அவைலபிள் கிடையாது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் ஜெனரேட்டட். எப்படி ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்லேருந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெனரேட் ஆகுது அதை இப்போ பார்க்கலாம். இங்கே ஆக்ஸான் எண்ட் பல்ப் இருக்கு இல்லையா, நர்வஸ் சிஸ்டத்தில் நியூரானோட நர்வ்ஸோட எண்ட் பல்ப், ஆக்ஸான் எண்ட் பல்ப் இருக்கு இல்லையா, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் யாருன்னா அசிட்டைல் கோலைன். இந்த அசிட்டைல் கோலைன்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பைண்ட்ஸ் டு சார்கோலெம்மா. இந்த மெம்பரேனில் வந்து பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகும் போது மெம்பரேன் பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் டீபோலரைசேஷன் நடக்குது. வாட் இஸ் டீபோலரைசேஷன் அப்படின்னு இங்கே பார்க்கும்போது, அவுட்டர் சைடில் நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்துடுது, இன்னர் சைடில் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படியே உல்டாவாக மாறிடுது. இதை நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறோம். டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாம் மூவ் பண்ணுறதுனால கால்சியம் அயான் ரிலீஸ்டு ஃப்ரம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா எப்படி நம்ம வந்து மசில் ஃபைபரில் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் சார்கோலெம்மான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இன்சைட் த மசில் செல்ஸ் அதை நம்ம வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறோம். எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் மசில் ஃபைபரில் இருக்கிறதுனால இதை சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறோம். அதுலேருந்து கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ தேர்ட் ஸ்டெப் இங்கே வந்துடுங்க. இப்போ கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த கால்சியம் அயான்லாம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து ரிலீஸ் ஆகி சைட்டோபிளாசத்தில் அவைலபிளாக இருக்குது. அந்த கால்சியம் அயான்ஸ் வந்து இந்த ட்ரோபோனினை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோபோனின் ரிலீஸ் ஆகி வந்து கால்சியம் அயானோட பைண்ட் ஆகும். அப்போ ஆக்டின் ஃபிலமெண்ட்ல ஆக்டிவ் சைட் ஃப்ரீ ஆயிடுது. ட்ரோபோனின் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஆக்டின் ஃபிலமெண்ட் அண்ட் பைண்ட்ஸ் வித் கால்சியம் அயான். இந்த கால்சியம் அயான் எங்கேருந்து வந்துச்சு, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஸ்டெப்பு கடுத்து இது. அண்ட் ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் த ஆக்டின் ஃபிலமெண்ட் கெட்ஸ் ஃப்ரீ. இப்போ ஆக்டிவ் சைட் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏடிபி டேக்ஸ் பிளேஸ். இப்போது ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ஏடிபேஸ் என்சைம் வேணும். இங்கே ஏடிபேஸ் என்சைமாக யார் செயல்படுறாங்க அப்படின்னா மயோசின் ஹெட் தான். இந்த மயோசின் ஹெட் தான் ஏடிபேஸ் என்சைமாக செயல்பட போகிறாங்க. இந்த மயோசின் ஹெட் ஏடிபேஸாக செயல்படுறதுக்கு இது மெக்னீஷியம் அயான் இதுக்கு தேவை. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் அயான்ஸ் மயோசின் ஹெட் ஆக்ட் ஆஸ் ஏடிபேஸ். நவ் ஏடிபி வந்து ஹைட்ரோலைஸ் ஆயிடுச்சு ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அண்ட் இட் ரிலீசஸ் எனர்ஜி. இந்த ரிலீஸ்ட் எனர்ஜியில் சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ்டு டு ஃபார்ம் ஆக்டின் மயோசின் கிராஸ் பிரிட்ஜ். ஆக்டின் மயோசின் கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி யூஸ்ட். அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜினா மீதி இருக்கும் இல்லையா, அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பவர் ஸ்ட்ரோக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. வாட் இஸ் பவர் ஸ்ட்ரோக்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி இப்படி இருக்குது, மயோசின் ஹெட் இப்படி இருக்குன்னா ஆக்டிவ் சைட் இந்த மாதிரி பைண்ட் ஆகிருக்கு. இந்த ஹெட்டு என்ன ஆயிடுச்சு, இப்படி ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்படி இருந்தது இந்த லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆயிடுச்சு,
இப்படி வந்துருச்சு. அப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து புஷ் பண்ணப்படுமா, இந்த இடத்துக்கு நல்லா பாருங்கள், ஆக்டின் ஃபிலமெண்ட் புஷ் பண்ணப்பட்டு கொஞ்சம் உள் நோக்கி வந்துருச்சு, இந்த இசட் லைனும் உள்ள நோக்கி வந்துருச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே. ஸோ இப்படி நடக்கிறது தான் நம்ம பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆக்டின் மயோசின் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு யூஸ் ஆகிடுச்சு, அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜி பவர் ஸ்ட்ரோக்குக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. இப்போது மயோசின் ஹெட் மூவ்ஸ் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். திருப்பியும் மயோசின் ஹெட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து திருப்பியும் நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஆனால் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஆக்டின் ஃபிலமெண்ட் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இப்போது அனதர் சைட் இருக்குது பாருங்கள், ஆக்டிவ் சைட், அங்கேருந்து ட்ரோபோனின் ரிலீஸ் ஆகி அந்த இடத்துல போய் இந்த மயோசின் ஹெட் பைண்ட் ஆகி திருப்பியும் அதை மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ண அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டை உள்ளே நோக்கி இழுக்கிறதுக்கு பவர் ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி இந்த எகெயின் எல்லா ரியாக்ஷனும் திருப்பி நடக்கும். ஸோ கண்டினியூஸாக நிறைய பவர் ஸ்ட்ரோக் நடக்கும்போது மசில் கான்ட்ராக்ஷன் தெளிவாக அதிக அளவில் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். இந்த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷனில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸும் யூஸ் ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ், அவுட்டர் சைட்லேருந்து இன்னர் சைட் வருது, இன்னர் சைட்லேருந்து அவுட்டர் சைட் போகுது. அண்ட் பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோகெமிக்கல்ஸ் இங்கே கெமிக்கல்ஸ் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, கால்சியம் அயான், மெக்னீஷியம் அயான், ட்ரோபோனின், ஏடிபேஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பயோகெமிக்கல்ஸ்லாமும் இதில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் இதை எலக்ட்ரிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.